This audio series is a small effort of a team who dream of recreating the situation, spectrum of emotion and the feelings attached to it. எங்கள் குழுவினால் உருப்பெற்ற இந்த ஒளி தொடரானது இதன் சூழலையும் பாத்திரங்களையும் மறு உருவாக்கம் செய்யும் பணிவான சிறுமுயற்சியாகும். இதனை அகக்கண்களால் காணுங்கள். We suggest you to use headphones as you slip into the world of imagination. இந்த கற்பனையில் பயணிக்க தயவு கூர்ந்து செவிக் பொறி பயன்படுத்துங்கள். சில வேடங்கள் பூண்டு பல நாடகங்கள் நடித்து தேடலை தேடும் காற்றினை போல் தன் மனத்தின் கணாக்கள் தேடி திரிந்து சுற்றி சுற்றி உண்மை தேடி பொய்மை மறந்ததேனோ சின்னஞ்சிறு மனத்தின் அறியாமைதானோ சின்னஞ்சிறு மனத்தின் அறியாமைதானோ பாதையிலிருந்து விலகி எல்லாருமே தப்பிச்சிட்டோம் பக்கத்துல வராத என் பக்கத்துல வராதன்னு பயத்துல துடிச்சாங்க தூரத்துல ஆம்புலன்ஸ் போற சத்தம் கேட்டுச்சு நான் என் கைய மேல தூக்கி ஹெல்ப் ஹெல்ப் கத்துனா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போனா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போனா கொஞ்ச நேரத்துல எங்கிட்ட வந்து டாக்டர் பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆனா டாக்டர் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டிஷன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பின் மகப்பேற்று இருக்கம் இயல்பு நல திரும்பி நீயோட ரெண்டு நாள் ஆச்சு என் குடும்பத்தோட அழுகு நின்னாலும் இந்த குடும்பம் அழுகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன் டேய் தம்பி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடு அண்ணா டீ இவனெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சோன்னே தெரியல ஏய் குழந்தை அழுகுது போய் பாரு குழந்தைக்கு பசி என்னாச்சு அதான் அழுகுது போல என்னாச்சு மணி பன்னெண்டாச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா சாயங்காலானா 500 ரூபா சம்பளம் 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் அம்மா அம்மானே சரிப்போ போய் பார்த்துட்டு வாப்போ என்னதான் திட்டினாலும் அண்ணாச்சி தங்கமானாள் நம்ம அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்த அன்னைக்கு சாப்பாட்டுக்கும் மருந்தவங்க தேவையான பணத்துக்கும் யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு ரோடு ரோட அலைஞ்சு நான் உதவின்னு கேட்குறப்போ அவங்க என்னை பார்த்த விதமே வேற மாதிரி இருந்தது என்னை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நானே எப்படி நினச்சிருக்கேன் யாருங்க அவன் கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே இவனுங்கெல்லாம் எவ்வளோ சீப்பாக இருக்காங்க பாருங்களேன் ஒரு 10 ரூபா காசுக்காக அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கணும் மருந்து வாங்கணும் எப்படிலாம் போய் சொல்கிறானுங்க பாருங்களேன் சரி இப்படி பட்டவங்களா இருக்கிறதுனாலதான் இந்தியாவே முன்னேற மாட்டேங்குது எந்த வேலை கிடைச்சாலும் சரின்னு முடிவு பண்ணு ஹலோ அண்ட் வணக்கம் நேர்களே இது உங்க வண்ணம் எஃப்எம் பண்பலை 90.8 தொட்டதெல்லாம் சுத்துங்க நாம சென்னை சிட்டியில அடாத பெய்யும் விடாத மழையில இப்படி ஒரு வெள்ளத்தையும் எக்கச்சக்கமான சேதங்களையும் சந்திப்போம் நம்ம யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோங்க அண்ட் தென் என்னதான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சென்னை மக்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைஞ்சிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் தென்றல் காற்று வீசுகிற பொழுதில் ஒரு ஹாட் காஃபியோட இளையராஜ சமஸ்கரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தாங்க நம்ம இன்னும் கட்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஆர்ஜி தினேஷ் வர்ணங்கள் பல பல உங்கள் எண்ணங்கள் மேம்பட நம்ம எப்போதான் தொடர்ந்து கேட்டு வருவாங்க உங்களுக்காக பூமியிலே சொர்க்கத்தை காட்டுற மாதிரியான இளையராஜ பாடல் தாங்க இது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருவாங்க ஏதாவது வேலை கிடைக்குமா எந்த வேலை கொடுத்தாலும் செய்யும் சார் ஈயாத்து தெரியுமா தெரியும் சார் இந்தா 200 நாளைக்கு நேரமாக வந்து சேரு ஏ பைக்கு நில்லு தம்பி ரொம்ப நேரம் நிக்கிற போல சீக்கிரம் போ பார்க்கலாம் போ அம்மா எழுந்துறீங்கம்மா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க பாப்பா தூங்கிட்டா உங்களை சாப்பிட வச்சு மருந்து கொடுக்கலான்னு வந்தேன் எனக்கு வேணாம் வேணாம் சாப்பிடுங்கம்மா சாப்பிட்டா தானே சரியாகும்
நான் சாப்பாடு ஊட்ட ஊட்டவே அவங்க மயங்கிட்டாங்க டாக்டர். டாக்டர், டாக்டர், டாக்டர். ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், நத்திங் டு வரி. ரெண்டு நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும், அப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே போய் பார்க்கலாமா டாக்டர்? ஷுவர், பாருங்கள். நான் பாப்பாவை கையில் எடுத்துகிட்டு உள்ளே போனேன். குழந்தை, நான் தாம்மா உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இந்தாங்க பாப்பா. தான் குழந்தைய முத முறை கையில் வாங்குறப்போ ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஏக்கம், சந்தோஷம் ரெண்டையுமே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கொடியமைத்து ரத்த நீர் கொடுத்து பெருங்குடம் உடைத்த கணம் அழுதுறக்கம் கொண்டாள். பிஞ்சு கைத்தழுவி முன்னெற்றி முன்வைத்து முதற் முத்தமிட்ட பின் வாழ்வின் எல்லை கண்டாள். ஒவ்வொரு அழகான ஆழமான கருத்துக்களும் எல்லார் மனசுலையும் கண்டிப்பா ஒரு நல்ல விதையை விதைச்சிருக்கும். உங்க வாழ்க்கை நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தமிழ். Let's give a standing ovation for his work. ஒரு நிமிஷம், என்னோட கடைசி நம்பிக்கையோ மறையிற நேரத்தில் கேட்ட அந்த அன்பின் குரல். யார் என்ன சொன்னாலும், என்னை நீங்கள் தப்பான இடத்துல வச்சாலும் எனக்குள்ளேயும் மனசு இருக்கு, என்னாலையும் உதவ முடியும்னு உதவின திருநங்கை. அவங்க ஆபத்தில் இருக்காங்க, நான் காப்பாற்றுவேன்னு குறைச்ச நாய். இந்த எல்லா பாத்திரங்களும் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் முக்கியமானவங்க. இவங்களில் யாராவது ஒருத்தர் அப்போ அங்கே அந்த இடத்துல இல்லைனா நான் உயிரோட இப்போ இங்கே இந்த இடத்துல அவங்க முன்னாடி பேச இருந்திருப்பனான்றது கேள்விக்குறி. இப்போ எனக்கு ஒரு குடும்பமும் கிடச்சிருக்காது. எனக்கு உதவி செஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பொதுவான உணர்வு இருந்தது. மனிதன் மனிதனுக்கு செய்கிற உதவிங்கிற எல்லையை தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நாலறி உயிர், ஐயறி உயிர், கடைசியா மனிதன், ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிருக்கு எந்தவித பயனையும் எதிர்பார்க்காம நல்ல எண்ணத்தோடு செய்கிற ஒவ்வொரு செயலும் செய்ய காரணமான உணர்வு. மனிதம், மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை. வேரடி நீர் சேராது, மரபெழுமா மரபெழுமா, பாராக வீசிடும் காற்றும், பாராக வீசிடும் காற்றும், தனையிழந்து உயிர் தருமே, தனையிழந்து உயிர் தருமே. மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை. இருந்தும் கொள்ளாத உணர்வுகளா, துன்பேந்த பின்னாலே வாழ்க்கை மாறும் தருணாலே, துன்பேந்த பின்னாலே வாழ்க்கை மாறும் தருணாலே, நிதியை தேடும் உலகினிலே, நிதியை தேடி அழகின்றோம், நிதியை தேடும் உலகினிலே, நிதியை தேடி அழகின்றோம். மாறுமா மனிதம் உலகினை ஆளுமா, மாறுமா மனிதம் உலகினை ஆளுமா. ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட், எட்டு வழிச்சாலை, இயற்கை பேரிடர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திக்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா போராடுறோம். தனி ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனா யாரும் வரமாட்டேங்கிறோம். ஏன், சாத்தான் குளம், ரெண்டு உயிர் போனதுக்கு அப்புறம் கூட்டமா சேர்ந்து என்ன பிரயோஜனம்? பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர அதுக்கான தீர்வு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி அரசாங்கம் தருது, நீதி யார் தருவா?
மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை, மனிதம் எந்த உயிர்க்கில்லை.